வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஹெல்தியான சின்ன வெங்காயம் மிளகு பூண்டு காரக்குழம்பு எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் காரப்பொடி மீன் சொரா மீன் கூட போட்டு இறக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் ப்ளைனாக சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப 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 நல்லது. இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு பசங்களுக்கும் பெரியவங்க வயசானவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இது வந்து நல்லெண்ணெயில் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ எங்களுக்கு நல்லெண்ணெய் காலி ஆகிடுச்சு, அதனால் கோல்டு வினர் ஆயில் ஊற்றிருக்காங்க. ஒரு 4 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு பொரிய விட்டாச்சு. பொரிஞ்ச பிறகு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணியே அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒன்றா கொட்டி தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் உப்பு போட்டிங்கன்னா நம்ம டக்குன்னு வதக்கிடலாம். அதுக்காகத்தான் இந்த வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும், அதாவது குழஞ்சி போகக்கூடாது. சின்ன வெங்காயம் கொஞ்சம் முழுசாக தான் இருக்கணும், ஆனால் நல்லா வதங்கி வரும் இல்லைங்களா, லைட்டு கோல்டன் ப்ரௌன் வரும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த காரக்குழம்பு பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லாங்க, அதுவும் சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. முடியெல்லாம் கொட்டுது, தலையில் இருக்க முடி கொட்டுது, பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் குழந்தைங்களாகட்டும் அந்த மாதிரி ஆளுங்க இதை சாப்பிட்டிங்கன்னா முடி கொட்ட ரொம்ப இருக்காது, அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு நின்றுடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம என்ன செய்யலாம் சொல்லி சொல்லலாம். அதுக்கு முன்னாடி புளி எப்படி கரைக்கணும்னு சொல்லி சொல்லிடுறோம். வாங்க, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை கரைச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருக்காங்க, திப்பி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. வீட்டில் நம்ம அரைக்கிறோம் இல்லைங்களா மசாலா பொருள் போட்டு, அது பார்த்திங்கன்னா நான் 4 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். எங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இது இப்போ ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பூண்டு வந்து நல்லா ஒரு கைப்பிடியிலேருந்து 1.5 கைப்பிடி அளவுக்கு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். அது மிக்சியில் போட்டுக்கோங்க. அது கூடவே நல்லா 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டு மிக்சியில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா புளி மிளகாய்த்தூள், அதில் மொத்தமாக கொட்டி அழகாக மொத்தமாக அந்த மிளகாய்த்தூள் இந்த மிளகு எல்லாமே போட்டு கரைஞ்சி வரணும். அந்த மாதிரி கரைச்சி ஒரு ஓரமாக வச்சுருங்க. இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி மிளகாய்த்தூளும் புளியும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதிலே இந்த பேஸ்ட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றி மொத்தமாக கரைச்சி எடுத்து உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நமக்கு வந்து வெங்காயம் சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட்டுடலாம். தக்காளி நிறைய போடாதீங்க, ஒரு 1.5 தக்காளி போடுங்க. மீடியம் சைஸில் 1.5 தக்காளி போட்டு தக்காளி வந்து கொஞ்சமாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. தக்காளி வதங்கட்டோங்க. நம்ம மூடி வச்சுட்டாக்கா தக்காளி வந்து நமக்கு கொஞ்சம் டக்குன்னு வதங்கி வந்துடும். நான் மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி வதங்கி வந்துடும். இந்த மாதிரி அதாவது ரொம்ப மசிய தேவையில்லை, இதுவும் நம்மளுக்கு தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளி கரைச்சல் எடுத்து ஊற்றிடலாம். நம்ம இதை ஊற்றிட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க வச்சாக்கா குழம்பு சீக்கிரமாக சுண்டிடும், ஆனால் நம்மளுக்கு அந்த மிளகாத்தூளோட வெடிப்பு போவே போகாது, பச்சை மிளகாய்த்தூள் வாசனை வரும். மீடியம் ஃப்ளேமில் வைங்க. மீடியத்தில் வச்சிங்கனாக்கா நம்மளுக்கு குழம்பும் கொதிக்கும் நல்லா, ஓரளவுக்கு அந்த வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ மூடி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக கொதிச்சு வந்துடும். ஒரு 10 நிமிஷம் போல் நான் கொதிக்க வச்சேங்க, ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சேன். இந்த அளவுக்கு வந்திருக்கு. நான் ஊற்றுனதை விட எனக்கு கொஞ்சம் நல்லாவே குறைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட திக்கே ஆகட்டும், நல்லா தாங்க இருக்கும். இந்த குழம்பு சுண்ட வச்சு மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சாப்பிட்றதை விட மறுநாளைக்கு நல்லா தாங்க இருக்கும். நான் நாளைக்கு சேர்த்து தான் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு ஓரளவுக்கு போதும். இறக்குறப்ப என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள் கையில் வெள்ளை இருந்தாக்கா ஒரு அழகாக ஒரு கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னாக்கா சுகர் சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி சூப்பராக குழம்பு தயாராகிடுச்சு. நான் இறக்க போகிறேன். இப்போ நான் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இப்போ இறக்க சொல்ல நீங்கள் மீன் வேணா கூட போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு என்ன மீன் போடலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா சொரா மீன் இல்லைனா காரப்பொடி மீன் போடலாம். பால் கொடுக்குறவங்களுக்கு நார்மலாக கோல்டு இருந்தால் சரியாயிடும். இப்போ குழந்தை பெற்று வச்சு பால் கொடுத்துட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மிளகு சீரகம் குழம்பு ரொம்பவே நல்லது, அதுவும் பூண்டு போகிறதால் ரொம்ப ரொம்ப நல்லது. என்னோடய வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ட்ரை பண்ணி பாருங்கள்.